ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் செய்திகளை நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதில் இந்த பன்னிரெண்டாவது ஐபிஎல் சீசனில் எல் அப்படின்னா நான்காவது போட்டியில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த இரண்டு அணிகளும் மோதினாங்க இதில் இந்த கால கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மிகவும் முக்கியமான மற்றும் ஒரு குழப்பமான அவுட் வந்து அம்பேர் வழங்கியிருக்காங்க அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம் இதுல இந்த போட்டியில முதல்ல கிங்ஸ் அலவன் பஞ்சாப் அணி வந்து பேட்டிங் செஞ்சாங்க அந்த அணியின் துவக்க வீரர்களா கே எல் ராகுல் மற்றும் கிறிஸ் கெயில் இவங்க இரண்டு பேரும் கலந்துகிறாங்க கே எல் ராகுல் கே எல் ராகுல் நான்கு ரன்கள்ல ஆட்டமில் இருந்து வெளியேற துவக்க வீரரா மற்றொரு துவக்க வீரரா கலந்து கிறிஸ் கெயில் அதிரடி காட்டினார் அவர் வந்து நாற்பத்தி ஏழு பால்ல எழுபத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சிருந்தாரு அதே போல அணியின் இளம் வீரரான சர்ஃபாஸ் கான் பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருந்தாரு அணி இருபது ஓவர் முடிவுல நூத்தி எண்பத்தி நாலு ரன்களை நான்கு விக்கெட் இழப்பிற்கு வந்து அடிச்சிருந்தாங்க அதன் பிறகு நூத்தி ஐந்து ரன்கள் அடிச்சால் வெற்றி அப்படின்ற இலக்கோட ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து கிளம்பினாங்க அந்த அணியின் துவக்க வீரர் அஜிங்க ரஹானே மற்றும் ஜோஸ் பட்லர் இவங்க இரண்டு பேரும் கிளம்பினாங்க இவங்க இரண்டு பேருமே அந்த அணிக்கு ஒரு சூப்பரான துவக்கத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அஜிங்க ரஹானே இருபத்தி ரன்கள் அஸ்வின் பந்து வச்சுல ஆட்டம் இழந்து வெளியேற அதோடைய காட்டிய ஜோஸ் பட்லர் பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு பால்ல அறுபத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சிருந்தார் அதுல பத்து பவுண்டரி மற்றும் இரண்டு சிக்ஸர்களும் வழங்கும் அப்போது பதிமூணாவது ஓவர தமிழ்நாட்டை வீரர் பஞ்சாப் அணியின் கேப்டனான அஸ்வின் வந்து வீசினாரு அந்த ஓவர்ல கடைசி பால சஞ்சு சாம்சன் வந்து எதிர்கொண்டாரு அந்த பால வீச வந்து அஸ்வின் வந்து பால வீச ஓடி போயிட்டு தன்னோட பால வீசாம கையிலே வச்சுக்கிட்டாரு எதிர்மொழியில இருந்த ஜோஸ் பட்லர் பாத்தீங்க அப்படின்னா அஸ்வின் பந்து வீசாதத கவனிக்காம கிரீஸ விட்டு இறங்கி கீழே போயிட்டாரு அப்போது சட்டுன்னு சுதாரிச்சு கொண்ட அஸ்வின் பாலை எடுத்து ஸ்டெம்பிள் அடிச்சுட்டாரு அடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து நடுவர் கிட்ட அவுட் கேட்டு முறையிட்டாரு சிறிதும் யோசிக்காத நடுவர் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா தேர்ட் அம்பேர் கிட்ட ரிவியூ கொடுத்துட்டாங்க தேர்ட் அம்பேர் ரீப்ளே பண்ணி பார்த்ததுல ஜோஸ் பட்லர் க்ரீஸுக்கு வெளியில இருக்கும் போதே அஸ்வின் வந்து ஸ்டிக்க அடிச்சிட்டாரு இருந்தாலும் இந்த ரூல்ஸ் எப்படி உண்டு அப்படின்னு ஜோஸ் பட்லர் அஸ்வின் கிட்ட வந்து கடுமையா வந்து வாக்குவாதம் பண்ணாங்க இருந்தாலும் அப்பெல்லாம் வந்து நீங்க எப்படி பந்து வீசத்துக்குள்ள வெளியில போவீங்க அப்படின்னு அவரும் வந்து காட்டமா பதில் அளிச்சாரு தேர்ட் அம்பேர் டிசிஷன் கொடுத்துட்டாங்க அதனை தொடர்ந்து பட்லர் ரொம்ப ஒரு ஏமாற்றம் மற்றும் கோவத்துடன் திட்டிக்கிட்டே கிரீஸுக்கு வந்து போயிட்டாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா முதல்ல மன்கட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பேட்ஸ்மேனுக்கு வந்து முதல்ல வார்னிங் கொடுப்பாங்களாம் அதன் பிறகு இரண்டாவது முறை தான் பேட்ஸ்மேனுக்கு வந்து அவுட் கொடுப்பாங்களாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி